ஒருத்தரை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து அப்படி கரெக்ட் 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 அப்படின்னு ஒன்று அப்படி அவங்களை விட்டு கொடுக்க மனசே வராது. ஏங்க அவர் பண்ணது தப்புன்னு ஊரே சொல்ல, ஏங்க இல்லை அவர் ஏந்திரமா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த தப்பான டிசிஷனுக்கு கூட முட்டு கொடுப்போம். காலகாலமாக நம்ம இப்படியே பண்ணுகிறோம். அதுவும் மகேந்திர சிங் தோனின்னு வந்தாலே நம்மளோட பாசம் அப்படியே பீரிட்டு அடிச்சு, ஏங்க தோனி கரெக்டாங்க, தோனிக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நானும் பஞ்சு விட்டாய் போன வருஷம் அந்த கப்பு ஜெயிச்சாங்களே. அப்போ வந்து அண்ணா பார்த்தீங்களாண்ணா ஊரே போன வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வயசானவங்க இவங்களாம் வந்து முதியோர் சங்கத்தில் சேரணும், அவ்வளோ பெரிய வயசான டீம் வச்சு எப்படி கப்பு ஜெயிக்க முடியும், இது தப்பான டிஷன்லாம் சொல்லும்போது தோனி எப்படி பண்ணா இருப்பாருண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா 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 இப்போ கூட பாடுறா தோனி என்ன தரமா வச்சிருப்பார் பிளான்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஏலம் வரப்போகுது, அப்போ இருக்கிற வயசான பிளேயர் எல்லாமே ஓகேங்க பாய்ங்க சூப்பராக விளையாடணும், நம்மளாம் செம்ம சாம்பியனாக ஜெயிச்சிட்டோம், நீங்களாம் வீட்டுக்கு போங்க. இளைஞர்களை எடுத்து கிட்டத்தட்ட அந்த சக்கதே இந்தியா ஷாருக் கான் மாதிரி ஒரு 11 இளைஞர்களை எடுப்பார், உலகம் ஃபுல்லாக இருக்கலாம் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ் அண்ட் பவர் ஆல் ரவுண்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஃபியூச்சர் அடுத்த 10 வருஷத்துக்கு சிஎஸ்கே டீமுக்கு ஒரு கன்னான ஒரு யங் ஃப்ரான்ச்சைஸை கொடுத்து அதை இந்த வருஷம் மென்டர் பண்ணி கேப்டன் பண்ணி வருங்கால கேப்டனை கை காமிச்சிட்டு அவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்ற மாதிரிலாம் நானும் பஞ்சு விட்டேன். ஊரில் யாரை பார்த்தாலும் இப்படி தான் சொல்லணும், அதான் எங்கள் தோனி அப்படின்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி பார்த்தா 2-3 மாதத்தில் ஏழை ஆரம்பிக்குது. ஏன்னா சிஎஸ்கே யாருமே எடுக்க மாட்டேன்றாங்களே பார்த்தா மொத ஏழம் உத்தப்பா எஸ் நாங்கள் வாங்குறோம் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 கோடிக்கு 35, 36, 37 வயது நிலோ இருக்கிற உத்தப்பாவை ஃபர்ஸ்ட் ஏலத்தில் எடுக்கும்போது என்ன எதுக்கு உத்தப்பாவை எடுக்கணும், நான் அதை சும்மா தான் இந்த 2 வருஷத்துக்கு நடுவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சாங்கன்னு பார்த்தா கண்டினியூஸாக உத்தப்பாவை எடுத்து போகிறோமா, 2 கோடி ரூபா கொடுத்துருமா, சரி போன வருஷம் இதை நல்லா விளையாடினா இருப்பா அதனால தாயா பிள்ளையா பழகின உத்தப்பாவை எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு எடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அடுத்ததா பிராவோ. ஏதா பிராவோக்கு ஆல்ரெடி 38 வயசு, ஆமாங்க 38 வயசு, போன வருஷமே எதுக்கு இவர் டீம்ல இவர் போட்டாலே 5 பால் ஸ்லோ பால் எல்லாருக்கும் தெரிஞ்சது, தூரத்தில் லாங்கான் திசையில் அவர் லாங்கான்லாம் கற்று சொல்ற அளவுக்கு எனக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிச்சு பாருங்களேன், எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு, இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதை தூரத்தில் எங்கேயோ கேட்ச் பிடிச்சா ஓசியில் கொஞ்சம் விக்கெட் வந்தது, பேட்டிங்கும் பெருசா இல்லை, ஆனா அவரையும் திருப்பி ஒரு 4.5 கோடி எடுக்கிறாங்களே. சிவம் தூபே, yes we got a new player தூபே, yes greatest all rounder, உங்களுக்கு சந்தோஷப்பட முடியுதா, தூபேக்கு எதுக்கு 4 கோடி, சப்போஸ் ஜெயிச்சாங்க இந்த சீசன்ல லைட்டா 2-3 மேட்ச் பாத்தீங்களா, இதாங்க தோனி அவரோட ஸ்ட்ராட்டஜியே தனி நாங்களே சொல்லுவோம், ஏன்னா நாங்களும் தோனி ஃபேன்ஸ், அப்படி இல்ல அப்படின்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவோம், ஆக்சுவலா தோனி என்ன நினைச்சாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட்டா இருக்கு அப்படின்னு அப்படியே ஏலத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னா 2 நாளா லைட்டா மூக்கில் உறிஞ்சது அப்படியே உங்ககிட்ட சொல்லி என் மனக்குமுறல் அப்படி வெளிப்படுத்தலான்றது தான்.